गाइस நான் போகோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஜூம் கால் கோயில திடீர்னு சடனா ஒரு வீடியோ கால் ஏதாவது ஒன்னு பட்டன் பண்ணனும்னா நம்ம எப்படி டக்குன்னு ரெடி ஆவது அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம யூஸ் பண்ணது என்னன்னா ஒரு 5 to 6 ப்ராடக்ட் தான் ஆனா நம்ம எவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துர்க்கேன் பாத்தீங்கன்னா லோட்டஸ்ல இருந்து எடுத்துர்க்கேன் அந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா மேக்கப் முன்னாடி அப்ளை பண்ணியே ஆகணும் இல்லனா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை சர்ஃபேஸா இருக்கும் அதுக்கு மேல நீங்க ஒரு பவுடர் கூட அடிக்க முடியாது ஈவன் ஒரு கன்சீலர் போடிங்கனா அது உங்களால ப்ளெண்ட் பண்ணவே முடியாது அதனால எப்பவுமே நீங்க மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கோங்க நீங்க இப்ப மேக்கப் போட போறீங்க அப்படினா இப்போ நார்மலா நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்மளே ஒரு அர்ஜென்ட்காக இது பண்ணிட்டு இருக்கோம் நார்மலா மேக்கப் பண்றீங்க அப்படினா मॉइस्चराइज़र पोटिट्टु ओरु 2 मिनट्स नींगे एडुत्तुट्टु कूड अदुक्कप्रम मेकअप अप्लाई पण्णलाम सो मॉइस्चराइज़र अप्लाई पण्णी नल्ला ब्लेंड पण्णी फेस नल्ला क्लियर सर्फेसा वच्चिक्किट्टींगना उंगलुक्कु नेक्स्ट कंसीलरुक्कु यूस्फुल्ला इरुक्कुम अडुत्तु पार्त्तींगना ना कंसीलर एडुत्तिरुक्केन इदु वंदु मैक कंसीलर इदु वंदु रोम्ब பர்ஃபெக்ட்டான கன்சீலர் எடுக்கணும் இதுக்கு பாத்தீங்கனா இப்போ நீங்க வந்து ஒரு கிளாம் மேக்கப் போக போறது கிடையாது ஒரு ஈஸியா ஒரு மேக்கப் போட்டுட்டு உடனே போய்ட்டு உட்கார்ற மாதிரி போறீங்க அதனால வந்து உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கன்சீல் பண்ற மாதிரி உங்களோட ஸ்கின் டோன்லயோ இல்ல அதை விட ஒரு ஷேட் டார்க்கரா எடுத்தா கூட பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே நீங்க ডেইলি லெவலில போறீங்க அப்படினா டக்குன அந்த கன்சீலர் போட்டுட்டு பவுடர் போட்டுட்டு போயிரலாம் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது எல்லாமே சார்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி கன்சீலர் பார்த்து பெர்ஃபெக்ட்டா ஒன்னு எடுத்து வச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே உங்களுக்கு எனி டைம் நீங்க எப்போ வேணா டக்குன எடுத்து போட்டு போயிரலாம் சோ அந்த கன்சீலர் நான் எடுத்து எங்க எனக்கு வந்து அப்ளை பண்ணுமோ எங்க வந்து டார்க்கா இருக்கு அப்படினு ஒரு ஃபீல் ஆகுதோ அங்க மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்ட நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா காம்பாக்ட் நான் வந்து க்ரைலன்ல இருந்து எடுத்துர்க்கேன் இது வந்து நிறைய க்ரைலன் ப்ராடக்ட் இருக்கு ஏதோ ஸ்பான்சர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல க்ரைலன் வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம இந்த பவுடர் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பவுடர் நீங்க நான் இதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் மேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் அது காஸ்ட்லியரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸோ 1050 ஓ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ தெரியல அந்த மாதிரி தான் இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஆனா வந்து நல்லா உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல அதாவது லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அதோட ஃபினிஷிங்குமே சூப்பரா இருக்கும் சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுடர் இது நீங்க முடிஞ்சதுனா இது வாங்கிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட இதோட லிங்க் வைக்கிறேன் இந்த பவுடர் வந்து என்னோட சைடுல இருந்து 100 இதோட மார்க் பாத்தீங்கன்னா 100 கொடுத்துர்க்கேன் அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில்லிங் கண்டிப்பா இத நான் பண்ணியே ஆகுவேன் யாரெல்லாம் பண்ணுவீங்க சில பேர் இது ஸ்கிப் கூட பண்ணலாம் ஆனா என்னோட ரூட்டீன்ல வந்து இது 100% இருக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாதான் எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா ஃபேஸ் பார்க்கிறதுக்கே அழகா இருக்க மாதிரி இருக்கும் அதனால ஐப்ரோ ஃபில்லிங் எடுத்துர்க்கேன் ஆனா வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட்டோ இல்ல வந்து ஒரு பென்சிலோ எடுத்து பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல சோ நான் வெளியில போறேன் அப்படினா அர்ஜென்ட்னா இது ஐப்ரோ மஸ்காரா பார்த்த உடனே எடுத்தோமா கோம் பண்ணோமா சார்ட் அவுட் ஆயிடும் போயிட்டே இருக்கலாம் அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட் போட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காஜல் எடுத்திருக்கேன் காஜலுமே நான் ஃபுல் கோல் இது லைன் வந்து எப்போவுமே பண்ண மாட்டேன் ரொம்ப ரேர் தான் அது மாதிரி போடுறது ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃப் மட்டும் நான் பாதி வந்து லோயர் லேஷஸ்லேயும் பாதி வந்து அப்பர் லேஷஸ்லேயும் போட்டுக்குவேன் லைட்டாக என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயும் ஸ்மச் பண்ணி விட்டுக்குவேன் இது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் அப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஐஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு ஃபுல்லாக வச்சோன்னா ஏதோ இன்னமும் கண் வந்து சின்னதான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால வந்து எப்போவுமே ஆஃபே வைக்கிறது பழக்கம் ஸோ அதனால் அப்படி வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் காஜல் போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்காரா ரொம்ப 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 முக்கியம் மஸ்காரா போட்டால் தான் நம்ம வந்து ஐஸை ஓப்பன் அப் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் ஈஸியாக வந்து எடுத்தோமா போட்டோமா போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஆனால் இப்போ சம்மர்லன்றதுனால வாட்டர் ப்ரூஃப் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஸ்வெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஐல கீழே கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே எல்லாமே ஆயிரும் அதனால வந்து வாட்டர் ப்ரூஃபாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது இதை போட்டுட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ண மாதிரி அழகாக தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ப்ளஷ் எடுத்திருக்கேன் ப்ளஷ் கிடையாது இது லிப்ஸ்டிக் இது இது பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரைலனோடது நான் பேலட்டே வச்சுருக்கேன் ஸோ எனக்கு இந்த இதில் இருக்குது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு என்னோடய சீக்ஸ்க்கு ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதோட ஷேட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன்
லிங்க் வந்து இது புல்லட்டாக கிடைக்குமா, புல்லட் ஃபார்மில் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. புல்லட் ஃபார்மில் கிடச்சதுனாலும் நான் வந்து ஷேட் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து மென்ஷன் பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேசிக்கான கலர், ரொம்ப போல்டாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதிகமாக இதை வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது. இப்போ வந்து பார்க்குறீங்க, ஒரு நேச்சுரல் லைட்டில் தான் நான் உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கேன், ஆனாலுமே அது எவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு அந்த இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். இதோடய லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக, அதாவது ரொம்ப ஈஸியாக, இது வந்து நான் ஃபுல்லாகவே டைமிங் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஏதோ ஃபாஸ்ட் ஃபார்வேர்டோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அப்படி பார்த்துமே அவ்வளோ பர்ஃபெக்டாக சீக்கிரமாக முடிஞ்சிடும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு எனக்கு வந்து பிந்தி வச்சு ஃபினிஷ் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுறதுனால நான் வந்து பிந்தி வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் நான் இதை முடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, வேரபிளாகவும் இருக்குது, நம்ம டெய்லி மேக்கப்பும் போட முடியாது. ஸோ என்னென்ன வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம இது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.